ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்எல் சம்மந்தமான குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் வந்து டாபிக் வைஸாக சிலபஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸில் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. அது குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி, இல்லை குரூப் டூவாக இருந்தாலும் சரி, அதிலும் முக்கியமாக வந்து ப்ரீலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஆக்டோட இயர்லாம் முக்கியம். அதெல்லாம் நான் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நமக்கு மெயின்ஸ் ஒன்று மெயின்ஸ் டூ வந்து ஒரு வாட்டி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு வாட்டி கவர் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ் ஒன் சாரி குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி நமக்கு நடத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறையா வாட்டி இது கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அது அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி எல்லாம் தனித்தனியாக பிரித்து பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பெஷல் அதாவது முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இது. அதுக்கப்புறம் ஜோன்னா ஒரு இடம், ஒரு ஏரியா, ஒரு பெரிய ஏரியா தான் ஜோன் சொல்றது. எக்கனாமிக்னா பொருளாதாரம், அதாவது ஒரு ஒரு ஏரியாவுக்கு பொருளாதார சம்மந்தமான ஸ்பெஷலாக கவனிக்கிறது அப்படின்னு இதில் எடுத்துக்கலாம். சரி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் 2005, அதாவது இந்த ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005 பாஸ்ட் பை பார்லிமெண்ட் மே 2005. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணா கேட்டாங்கன்னா மே 2005. சரி, பிரசிடென்ட் இப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. ரிசீவ்ட் பிரசிடென்ஷியல் அசன்ட் 23rd June 2005. அதாவது நம்ம பார்லிமெண்ட்ல லோக்சபாலையும் பாஸ் ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 2005. சரி, அப்போ பிரசிடென்ட் அசன்ட் இல்லாமல் எந்த ஒரு பில்லும் ஆக்ட் ஆகாது. ஸோ என்னைக்கு வந்து பிரசிடென்ட் அசன்ட் கிடைச்சது, ஒப்புதல் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 23rd June 2005. ஸோ இந்த டேட்டும் இம்பார்ட்டன்ட், இந்த இயரும் மந்த்தும் இம்பார்ட்டன்ட். பார்லிமெண்ட் பாஸ் பண்ணதுங்க மே, பிரசிடென்ட் அசன்ட் June 23rd. கவனிச்சுங்க. ஓகே, சரி, இந்த ஆக்ட் வந்து என்ன செய்யுது, என்பிசிஜினா உதவுகிறதுன்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ராக்ட் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. அதாவது டொமஸ்டிக் நம்ம உள்நாட்டில் இருந்தும் சரி, இல்லை ஃபாரின் வெளிநாட்டில் இருந்தும் சரி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா தமிழ்ல அதாவது முதலீடு வந்து இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, அதாவது கட்டமைப்பு உள்கட்டமைப்புலையும் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, அதாவது நம்மளோட எக்கனாமிக் ப்ரொடக்டிவோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது உதவும் சொல்கிறாங்க. கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது இந்த பாயிண்ட் நீங்க எப்படி சொல்லுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகல, அதுதான் இருக்கு. கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஓகே, இந்த ஆக்டோட ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட சைலன்ட் ஃபியூச்சர் நம்ம பார்ப்போம். அதாவது அதோட முக்கியமான இந்த ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது சைலன்ட் ஃபியூச்சர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா, எ டெசிக்னேட்டட் டியூட்டி ஃப்ரீ என்க்ளேவ் டு பி ட்ரீட்டட் அஸ் ஃபாரின். டெசிக்னேட்டட் டியூட்டி ஃப்ரீ என்க்ளேவ் அப்படின்னா தனித்தனியாக இருக்கும் சொல்லுங்க. டெசிக்னேட்டட்னா நியமிக்கப்பட்டது, அதாவது ஒரு இடத்த வந்து ஓகேன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது டியூட்டி ஃப்ரீ என்க்ளேவ். அது டியூட்டி ஃப்ரீனா அது டேக்ஸ் சம்மந்தமாக, அதுக்கு வந்து டேக்ஸ்லாம் இருக்காது அப்படின்றாங்க. அது டு பி ட்ரீட்டட் அஸ் ஃபாரின் டெரிட்டரி, அதாவது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டோட இடம் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாண்டிச்சேரி பார்த்துக்கலாம், பாண்டிச்சேரியில் வந்து டேக்ஸஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அதோட பொருளோட விலையும் கம்மியாக இருக்கும். ஸோ எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, பாண்டிச்சேரின்றது வந்து ஒரு யூனிட் டெரிட்டரி, இருந்தாலும் அது ஃப்ரெஞ்சோட டெரிட்டரியே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு சில எக்ஸம்ஷன் வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த விஷயம் சொன்னால், இங்கே இங்கே லிங்க் பண்ணுங்க, அது ஃபாரின் டெரிட்டரியாக கன்சிடர் பண்ணோன்னா ஸோ அங்கே வந்து நம்ம டியூட்டி ஃப்ரீயாக கிடைக்குது. அதை அப்படியே கம்பேர் பண்ணி எழுதிடலாம். ஸோ அதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் ஃபாரின் டெரிட்டரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து டியூட்டி ஃப்ரீ என்க்ளேவ், அது வந்து அந்த இடம் வந்து டியூட்டி டேக்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது எடுத்துக்கலாம். ஓகேவா, டஸ் நாட் ரெக்வயர் லைசன்ஸ் ஃபார் இம்போர்ட்ஸ். ஓகே, அதாவது இம்போர்ட்ஸ்னா என்னது, இறக்குமதி. அப்போது இறக்குமதி அப்படின்னு ஒரு பொருளை வந்து இறக்குமதி பண்ணுறாங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், அதாவது எந்த ஒரு எக்ஸிம் சொல்லுவாங்க, அது பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, எக்ஸிம் பேங்க் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க.
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதுதான் இந்த எக்ஸிம் பேங்க். ஸோ என்னன்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் ஒருத்தர் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வேணும். அந்த லைசன்ஸ் வச்சா தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்க முடியும். பட் ஆனால் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஒருத்தர் தொழில் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆனாலும் சரி ஃபாரின் பிளேயராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்ல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்போர்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் சொல்லிட்டேங்க சரி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு. இப்போ நிறைய வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோன்னா நமக்கிட்ட அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா வேறு வழியில் ஒரு சில பொருள்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாகணும். ஸோ அந்த இம்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கன்செஷன் மாதிரி தான் இந்த லைசன்ஸ் வேண்டான்றதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது மூலயமா என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதிகமாகும். ஓகே. The units must become net foreign exchange earner within 3 years. அதாவது அந்த யூனிட்ஸ் அந்த ஒரு யூனிட்ஸ்ன்றது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு பிளேயர் அதாவது ஒரு ஒரு ஃபாரினாக இருந்துச்சு ஒரு டொமஸ்டிக்காக இருந்துச்சு அந்த பிளேயர் தான் வந்து யூனிட்ஸ் சொல்கிறோம். அவங்க தொழில் தொடங்குற ஒரு 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 ஆர்கனைசே ஒரு இன்ஸ்டியூட் ஓகேவா. மஸ்ட் பிகம் நெட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இயர்னர்ஸ் வித்தின் 3 இயர்ஸ். அதாவது அவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இயர்னரா 3 வருஷத்துக்குள்ள ஆயிடணும் அப்படின்றாங்க. அதாவது அவங்க தொழில் தொடங்கி 3 வருஷத்துக்குள்ள ஒரு கெயின் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் பண்ற அளவுக்கு அவங்க டெவலப் ஆகணும். ஸோ இதனால அப்ப இன்னொரு பாயிண்ட் நம்ம இங்க சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இட் இன்க்ரீஸ் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் டு இந்தியா. ஓகேவா? அதாவது இந்தியால வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து குறையும். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக எக்கனாமிக்ஸ்ல பார்ப்போம். ஓகே. அலோட் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் சர்வீஸ். அதாவது இங்கே வந்து 3 மேனுஃபேக்சரிங்னது உற்பத்தி செய்யறது, தெரிந்த வர்த்தகம் செய்யறது, சர்வீஸ்னா பேங்கிங் சர்வீஸ் அப்புறமேட்டு இன்சூரன்ஸ் சர்வீஸ் சொல்லிட்டு இங்கேருந்தே அவுட் சோர்சிங்லாம் பண்ணுறாங்களே பிபிஓ இருந்தாங்க அதான் சர்வீஸ் செக்டர். அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே வந்துடும். இது எல்லாமே இந்த இடத்துல அலோடுன்றது சொல்கிறாங்க. அப்படா ஒருத்தர் வந்து ஒரு பொருளை உற்பத்தி அதை செய்யலாம் இல்லை வர்த்தகத்தில் அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இந்த சம்மந்தமான ட்ரேடிங்லையும் அவன் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிபிஓ ஐடி செக்டர் இந்த மாதிரி வைக்கலான்றது தான் மெயின். ஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் சப் கான்ட்ராக்டிங். அதாவது இப்போ நான் எடுத்துருக்கேன் நான் 100% கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி அதனால ஃபுல் ஃப்ரீடம் அதனால எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லை. ஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் சப் கான்ட்ராக்டிங். ஓகேவா? Domestic sale subject to full custom duties and import policy. ரொம்ப முக்கியம் டொமஸ்டிக் சேல். சரி, டொமஸ்டிக் சேல் டொமஸ்டிக்னா உள்நாட்டு உள்நாட்டில் அந்த இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சர் செக்டர் வச்சுருந்தாருங்களா அவர் அந்த இடத்துல வந்து நிறைய வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவர் வந்து டொமஸ்டிக் கொண்டு வரலைங்க. டொமஸ்டிக் கொண்டு வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பீப்புள்ஸ்லாம் அட்டாக் ஆவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கு கன்செஷன் அதிகம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் அந்த பொருள் தயாரிக்கும் போது அவங்களோட டேக்ஸஸ் உள்ளூரில் வந்து டேக்ஸ்லாம் சொல்லுவாங்க, எக்ஸைஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யாரோட எந்த பெயர் அதிகமாக வந்து இங்கே கெயின் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கிற பெயர் தான். ஸோ அதை முறியடிக்கிறதுனா டொமஸ்டிக் சேல் இந்த இடத்துல வந்து தொழில் தொடங்கி இந்த இடத்துல வந்து அவங்களோட பொருள் விற்கணும் டொமஸ்டிக்கில் உள்ளூரில் விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கஸ்டம் டியூட்டிஸும் இம்போர்ட் பாலிஸும் கொடுப்பாங்க அதுக்கு. அதாவது ஒரு பொருள் அவங்க இங்கே விற்கிறாங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டிஸும் அதுக்கு வந்து போடுவாங்க. இம்போர்ட் பாலிசிக்கு என்னென்ன வந்து பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் இருக்கும் எலிஜிபிள் மாதிரி சொல்கிறாங்க. நோ ரொட்டீன் எக்ஸாமினேஷன் பை கஸ்டம் அத்தாரிட்டி. கஸ்டம் அத்தாரிட்டிஸ்னால் யார்? அதாவது சுங்கச்சாவடின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அடிக்கடிக்கு ரொட்டீனாக செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கிற தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. The corporation in Swiss will not pay income tax on the profit for first 5 years. அதாவது இப்போ ஸ்விஸ்ஸில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கார்பரேஷன் அதாவது ஒரு யூனிட் வச்சிட்டாரு 5 வருஷத்துக்கு வந்து அவர் ஆரம்பித்து தொழில் போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த 5 வருஷத்துக்கு அவர் வந்து இன்கம் டேக்ஸே கட்ட தேவையில்லை.
அதுதான் அவர் சொல்கிறாங்க, வில் நாட் பே இன்கம் டேக்ஸ் ஆன் த ப்ராஃபிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ். அதாவது ப்ராஃபிட்டில் தான், நல்லா பாருங்கள், ப்ராஃபிட்டில் தான் அவர் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட முடியாது. அதர் தென் ப்ராஃபிட் இருக்கு, அதாவது கேபிட்டல் இருக்கு, அதுக்கு கட்டணும். அண்ட் ஒன்லி 50% ஆஃப் டேக்ஸ் ஃபார் டூ மோர் இயர்ஸ் தேர் ஆஃப்டர். அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வருஷம் ஒன்லி 50%, அதாவது 100% வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து ப்ராஃபிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ், நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு வந்து, அதாவது டோட்டலாக 7 இயர், அப்போ நெக்ஸ்ட் டூ இயர் பார்த்தீங்கன்னா 50% ஒன்லி தான். இஃப் ஆஃப் ஆஃப் த ப்ராஃபிட் இஸ் ரீஇன்வெஸ்டட் இன் த கார்பரேஷன் கன்செஷன் 50% டேக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். அதாவது மறுபடி 7 வருஷம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டில் அதாவது திருப்பியும் வந்து அதே கம்பெனியில் வந்து ஒரு 50% போட்டார்னா, அதாவது 100 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னா அதை திருப்பி 50 ரூபா எடுத்துகிட்டு போய் அதே கம்பெனியில் போட்டார்னா அவருக்கு வந்து கன்செஷன் டேக்ஸ் வந்து 50% கொடுக்குறாங்க. எப்போ எது வரையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர். அப்போ டோட்டலாக ஒரு 5, 2, 3 இது வந்து நோ டேக்ஸஸ் ஃபார் 5 இயர்ஸ், ஓகேவா? அப்புறம் வந்து 50% டேக்ஸஸ், இது வந்து எல்லாருக்குமே இல்லை, அந்த ப்ராஃபிட்டில் 50% திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் 50% திருப்பியும் கன்செஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, இதெல்லாம் குரூப் 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ஆக்வர்ஸ், அதாவது பொதுவாக வந்து எக்கனாமிக் ஜோன்னா என்னென்னு எல்லாமே பார்த்துட்டோம், அதோடய விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். அது எங்கே இருக்குது, எப்படி அதை உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது ஃபஸ்ட்டு இதை நான் கொடுத்துருக்கணும், ஸோ நடுவில் இது வந்துடுச்சு. கவர்மெண்ட் அக்வர்ஸ் வாஸ்ட் லேண்ட் ட்ராக்ஸ் அண்ட் கிவ்ஸ் டு தி டெவலப்பர். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஏரியா வந்து ஆக்கிரமிச்சு எடுத்துக்கும், அதாவது அதில் ப்ரைவேட் செக்டர் பீப்புள்ஸ் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டோட நிலமாகவும் இருக்கலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்போ அந்த மாதிரி லேண்டை வந்து அது வந்து எடுத்துக்கிட்டு அதை டெவலப்பர், ஸ்விஸ் டெவலப்பர்னால் அதாவது இன்வெஸ்ட் பண்ணுற கேப்பபிளாக வருவாங்கள்ல, அது டொமஸ்டிக்காக இருக்கட்டும் ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க தான் வந்து டெவலப்பர் சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து யூனிட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, தயார் பண்ணுவாங்க, அதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க, 25%, 75%. 25% எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன சிஸ்டோட கோல்லே அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு பாயிண்ட்டை சொன்னேன். ஸோ எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தானே அப்போ நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமான விஷயம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் 25% இப்போ 100 ஏக்கர் எடுத்துருக்காங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 100 ஏக்கர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு வைங்களேன், அதில் வந்து 75-25 பிரிச்சோம்னா இந்த 25 வந்து எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயம் தான் வந்து ஒதுக்கிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் 75% பார்த்தீங்கன்னா ஃபார் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பொருளாதார சம்மந்தமானதோ சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சமூக சம்மந்தமான உள்கட்டமைப்புகளை உருவாக்குறது தான் அதோட 75%க்கான இடம் ஒதுக்குறாங்க, ஓகேவா? அதாவது 75 ஏக்கர் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகே, தேர் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் செக்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்விஸ் அண்ட் மல்டி ப்ராடக்ட் ஸ்விஸ். அதில் செக்டர் ஸ்பெசிஃபிக் மல்டி ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐடி சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் டெவலப் பண்ணும் அப்படின்னா அது வந்து செக்டர் ஸ்பெசிஃபிக், அங்கே இன்ஃபர்மேஷன் செக்டர் டெக்னாலஜி சம்மந்தமான விஷயம் மட்டும்தான் அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியும். மல்டி செக்டர் அப்படின்னு சொல்லும்போது, மல்டி ப்ராடக்ட் சொல்லும்போது அந்த இடத்துல நான் என்ன வேணால் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு மேனுஃபேக்சரில் வந்து சின்ன சின்ன ஸ்பார்ட் பார்ட்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்பார்ட் பார்ட்ஸ் பண்ணலாம், இல்லை ஐடி செக்டரில் வந்து சர்வீஸ் செக்டரில் இந்த மாதிரி பிபிஓ சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னமோ சொல்லிகிட்டே போகலாம், ஆட்டோமொபைல்ஸ் மாதிரினா அதுக்கு வந்து சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மல்டி ப்ராடக்ட் ஸ்விஸில் வந்துடும். ஸோ அதுக்கு அது என்னென்னா தேர் ஆர் ப்ரொவிஷன்ஸ் ஃபார்னா, அந்த இந்த ஆக்டில் செக்டர் ஃபிசிக்ஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்விஸுக்கும் மல்டி ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோனுக்கும் தனித்தனியாக ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்விஸ் டெவலப்பர் ரா மெட்டீரியல் சப்ஜெக்ட் டு 0 டேக்ஸ் அண்ட் டியூட்டி. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ஸ்விஸ் டெவலப்பர் இருக்காங்கல்ல, இங்கே சொன்னால அதாவது கவர்மெண்ட் வந்து அந்த லேண்ட் வந்து டெவலப்பர்ஸ்கிட்ட கொடுக்கும், அந்த டெவலப்பர்ஸ் தான் ரா மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்னா அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உதாரணத்துக்கு சிமெண்ட்டு சொல்லலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா வேறு என்ன வேணால் சொல்லலாம், பைப் சம்மந்தம் வந்து பிளாஸ்டிக் சம்மந்தம் என்ன சொல்லலாம், அதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் தான், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குற ரா மெட்டீரியல்ஸ். அதுக்கு வந்து
டேக்ஸ் அண்ட் டியூட்டி, அதாவது அதுக்கு வந்து டேக்ஸும் இல்லை டியூட்டியும் இல்லை, அதாவது அது டோட்டலாக வந்து அதுக்கு நிறைய கன்செஷன் கொடுக்குற மாதிரி ஃப்ரீயாக வந்து இம்போர்ட் பண்ணி ஸ்விஸ் டெவலப்பர் வந்து தன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோட ஆக்ட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை பற்றி பார்ப்போம்.